பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி சுகாதார ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி முதலமைச்சர் மற்றும் சுகாதார இயக்குநரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது சுகாதார ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் சுகாதார ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி வழங்க வேண்டிய உயர்த்தப்பட்ட நோயாளி கவனிப்பு படி செவிலியப்படி சலவைப்படி சீருடைப்படி உள்ளிட்டவைகளை உடனடியாக உயர்த்தி வழங்கிடவும் தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களுக்கு சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள நிரந்தர பணியிடங்களில் 33% இடஒதுக்கீடு வழங்கிடவும் இடைக்கால நிவாரணமாக மாத ஊதியத்தில் ரூபாய் 10,000 உயர்த்தி வழங்கிடவும் ஆஷா ஊழியர்களுக்கு மாத தொகுப்பூதியத்தில் ரூபாய் 3,000 உயர்த்தி வழங்கிடவும் சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்பிடவும் பதவி உயர்வு MACP உள்ளிட்டவைகளை வழங்கிட உடனடியாக நடவடிக்கை எடுத்திடவும் கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட ஒப்பந்த ஊழியர்களுக்கு தடையின்றி ஊதியம் வழங்கிடவும் கொரோனா காலத்தில் உயிரிழந்த சுகாதார பணியாளர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு வாரிசுதாரர் நியமனத்தில் முன்னுரிமை அளித்து பணி வழங்கிடவும் வலியுறுத்தி முதலமைச்சர் மற்றும் சுகாதார இயக்குநர் ஆகியோரை நேரில் சந்தித்தனர் இச்சந்திப்பு சுகாதார ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளன தலைவர் கீதா தலைமையில் பொதுச் செயலாளர் முனுசாமி முன்னிலையில் நடைபெற்றது இதில் சுகாதார ஊழியர்கள் சங்கங்களின் துணைத் தலைவர்கள் விநாயகம் நீனாதேவி அமைப்பு செயலாளர்கள் மணிவாணன் ஜெகநாதன் சுதாகர் பொருளாளர் கிரி செயலாளர்கள் ஜவஹர் சதீஷ் பிரகதீஸ்வரன் கலைவாணி ஜெகதீசன் இணைப்பு சங்க நிர்வாகிகளான பாஞ்சாலி தனலட்சுமி மாதவி விமலா தேவி சுதா வேல்மதி மங்கலட்சுமி மற்றும் புதுச்சேரி சுகாதார ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர்